எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயாவுடைய ட்வீட்டு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் வந்து கொண்டு வந்துருச்சு. ஆக்சுவலாக போன சீசனில் எப்படிலாம் வந்து உள்ளே இருந்து மாயா எல்லாத்துக்கும் வந்து கண்டென்ட் கொடுத்தாங்களோ, ஸோ அந்த லெவலுக்கு இப்போ வந்து பிக்பாஸ் 8 ஒரு லான்ச்சாக மாயாவும் திருப்பி வந்து டிஆர்பி கொடுக்கறதுக்கு என்னத்தையோ வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா போன சீசன் கம்ப்ளீட்டாக மாயா நெகட்டிவ் ஷேட் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ மக்களுடைய மனதை சுத்தமாக வந்து கவராத ஒரு நபராக மாயா வந்து திகழ்ந்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. அவங்க நேற்று ஒரு பக்கம் அப்படியே வந்து பயங்கரமாக போட்டு மானே தேனே பொன்மானையெல்லாம் போட்டு ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறையா ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து உள்ளே பூந்து இன்னும்மா நீ இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா, அது கமல் சார் சொல்லி தான் மாயா வந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு உருட்டாங்க. அதாவது இந்த சீசன் கமல் சார் பண்ணாததுக்கான காரணம் வந்து இந்தியன் 2 படம் வந்து ஓடாததுனால, பிக் பாஸ் 7 வந்து பார்த்திங்கன்னா பிரதீப்போடைய கர்மா அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டிகிட்ருக்காங்க. உண்மையாக சொல்ல போனோன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த ஷோ வந்து அவருக்கு எவ்வளோ தூரம் ஒரு மக்கள் கூட கனெக்ட் அப்படிங்கிறதை தாண்டி இப்போ அவருக்கு இருக்கிற பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ரீசன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கோர்ஸ் வேறு வந்து ஏஐயில் வந்து பண்ண போகிறார் அவர். நிறைய விஷயங்கள், அதாவது KS 237 இருக்குது, இந்தியன் 3 இருக்குது, தக் லைஃப் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, கல்கி பாகம் 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவருக்கு பேக் டு பேக் வந்து படங்கள் வந்து அதெல்லாம் அமைஞ்சதுனால 130 கோடி ரூபா சம்பளத்தை எவனாவது வேணான்னு சொல்லிட்டு போவானா அப்படிங்கிறது தான். ஏன்னா கமல் சாருக்கு ஹேட் அப்படிங்கிறது வந்து புதுசு வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்குது. ஏன் சீசன் 4 கமல் சாருடைய அந்த ஒரு ஆங்கரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் கிரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா பந்தயத்தில் வந்து ஆட ஆரம்பிப்பார். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சீசன் 4 பாலாஜி முருகதாஸ் என்ன தான் தப்பு பண்ணாலும் லைட்டாக போட்டு அடிச்சுட்டு ஆரியை வந்து கொஞ்சம் அவர்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவார். ஆரிக்கிட்ட அவரை போட்டு உட்கார வச்சு தனிமை படுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பார். நீங்கள் 5 சீசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாமரை பிரியங்கா அந்த மாதிரி ஆட்களை வந்து கொஞ்சம் வந்து மட்டம் தட்டி அப்படி தான் வந்து விளையாண்டுருப்பார். ப்ளஸ் வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியங்காவுக்கு வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு தான் ஃபுல்லாக சப்போர்ட் கொடுத்துட்ருப்பார். 6 சீசன் எடுத்திங்கன்னா விக்ரமன். விக்ரமனை வந்து என்னதான் தவறு செய்தாலும் சரி அவர் வந்து அதனுடைய இதை விஷயம் வந்து சொல்லவே மாட்டார். ரேதர் தான் அவரை சொல்கிற ஒரு யாராவது சொன்னாங்கன்னா உடனே விக்ரமன் கரெக்டாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிரெடிட் கொடுப்பார். சரியா உடனே சொன்னாங்க அரசியலுக்காக விக்ரமன் ஆள் எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி அந்த சீசனும் வந்து உருட்டிட்டு இருந்தாங்க. அடுத்து இப்போ மாயா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். மாயா சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு பிராமின் அப்படின்றதுனால அவர் மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இது எல்லாமே விஜய் டிவியோடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் நடக்காது. ஏன்னா அஸ் அ ஆங்கர் ஆஃப் த ஷோ நீங்கள் வந்து அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்க முடியும். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ரெட் கார்டு கொடுத்த டிசிஷன் வந்து அவர் மாற்ற மாட்டேன்ட்டார், அது வந்து அது விஜய் டிவி சொன்ன வந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அது நீங்கள் பார்த்தீங்களா? விஜய் டிவி வந்து இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு ஆனால் வேறு மாதிரி கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களா? ஏங்க இது எல்லாமே பிரதீப்புக்கே தெரியுங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் இந்த ஷோவை முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடாக இருக்குமோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க கரெக்டாக. ஆனால் இப்போ மாயாவும் திருப்பி பேசுகிறத வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஷோ டெஃபினட்டாக ஸ்கிரிப்டடாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ நீங்கள் பிரதீப் அனுபவித்த கொடுமையை உள்ள அனுபவிச்சிருந்தீங்க பிக் பாஸ் வீட்டில் அப்படின்னா வெளியே வந்து நாராசமாக அந்த ஷோவை பற்றி கிழிச்சிருக்க மாட்டீங்க, அந்த ஷோவை பற்றி நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க, வந்து கமுக்குனா இருப்பீங்க. அதே மாதிரி வெளியே வந்து அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா மாயா அவ்வளோ தூரம் வந்து அவங்கள பற்றி நோண்டிகிட்டு இருந்தாங்க. வெளியே வந்து கூட சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஷோ ஓவர், நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏன் அமைதியாக பம்பிட்டு போனாங்க? போன சீசன் மாதிரி ஏன் அது இல்லை நடக்கலை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த பிக் பாஸ் ஷோ வந்து பார்ஷலி ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. நீ போய் இவங்ககிட்ட போய் பேசு அவங்ககிட்ட சண்டை போடு அப்படின்னா ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்க மாட்டான். எதுவுமே ட்ரையாக இருக்குது, கன்செப்டே வந்து கிடைக்கல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஷன் ரூமில் வந்து கூப்பிடுவானுங்க. கூப்பிட்டு வச்சு அங்கே வந்து உங்களுக்கான நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லிடுவாங்க. இதை வந்து நம்மக்கிட்ட உள்ளே போயிட்டு வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ மாயா போட்டிருக்க அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதனால் யார் வந்து முட்டாளாக்கப்படுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் தான் நம்ம வந்து முட்டாளாயிட்ருக்கோம். ஏன்னா எல்லாமே இதான் பிளான். அல்டிமேட்லலாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஓப்பனாக சொன்னாங்க, முத நாள் போகும்போதே வெற்றியாளர் இவர் தான், இவருக்காக தான் நீங்கள் விளையாடணும் அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு
அப்போ மக்களை வந்து நீ இழுச்சாவே நினச்சிருக்க. அப்போ ஒயில்டு கார்டை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வரணும், உள்ளே வந்து என்டர் பண்ணி அவன் ஜெயிக்கணுங்கிறது ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது முதற்கொண்டு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்களா, அதற்கான உதாரணம் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மாயா வந்து கமலஹாசன் தான் தூண்டி விட்டார் அப்படின்றது பொய். ஏன்னா அவர் வந்து இருக்கிற வேலையில் மாயா அப்படின்றத அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர்லேயே முடிஞ்சிடும். இப்போ அடுத்தடுத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒர்க் இருக்குது, அது மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம். சரிங்களா, ஸோ அந்த ஒரு விஷயம் கிடையாது. சரி, மாயா போடுற இந்த விஷயம் எதனால் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி வந்து எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டு கண்டென்ட்டும் எடுத்து கடைசி வரைக்கும் மாயாவுக்கு கமல் சார் மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்களா? அங்கே நீங்கள் நேரில் பார்த்தவங்களை கேட்டு பாருங்கள், பிக் பாஸ் ஃபினாலேவில் அர்ச்சனாவோட மாயாவுக்கு தான் வந்து சவுண்ட் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ ஒட்டுமொத்த விஜய் டிவியும் மாயாவுக்கு தான் வந்து புஷ் பண்ணானுங்க. அது போனாட்ட உங்களுக்கே தெரியும், ஏன் மக்கள் ஓட்டு போட்டிங்கல்ல, கமல் சாரை வந்து டிசிஷன் எடுக்கிறாரு, யார் வந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு மக்கள் தான் முடிவு பண்ணுறோம். அப்போ மாயா முதல் மூணு வாரம் தூக்கணுமே. பவா செல்லத்துறை வந்து வெளியே போயிட்டாருன்றக்கா எவிக்ஷனை ஏன் கேன்சல் பண்ணாங்க? ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் அப்போ மாயா தானே ரிலீஸில் இருந்தாங்க, அவங்க தான் வெளியே போகணும், ஏன் அவங்கள காப்பாற்றினாங்க? இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த விஜய் டெலிவிஷனும் இதில் வந்து ஒரு கூட்டுக்கலவாணி அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் நாட் அபவுட் மாயா, இட்ஸ் நாட் அபவுட் பிரதீப், இட்ஸ் நாட் அபவுட் அர்ச்சனா, இட்ஸ் அபவுட் விஜய் டெலிவிஷன் ஃபூலிங் த மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத இனிமேலாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை ஷோவாக பாருங்கள், ஆ நல்லா பண்ணுறீங்களடா, செமையாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுங்க. ஆனால் இதில் வந்து ஐயோ அவ்வளோ நான் ஜெயிக்கணும் கண்டிப்பாக, ஐயோ நான் அவள் ஜெயிக்கணும், சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது அந்த ஒரு சீன்லாம் இந்த ஷோவுக்கு வந்து வேண்டாம். நீங்கள் பாருங்கள், இந்த ஷோவை டிசைன் பண்ணுறதே ஒரு வில்லன் ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறாங்க அப்படின்ற முதற்கொண்டு இந்த ஷோ முழுவதுமாக ஒரு ஸ்கிரிப்டடான ஒரு ஷோ அப்படிங்கிறத சொல்ல போகிற ஷாக்கிங்கான ஃபேக்ட் தான் நான் வந்து பேச போகிறேன். சரி, பிரதீப் வெளியே வந்தாரா? வெளியே வந்தவொடனே விஜய் டிவி எதுக்குடா பூங்கொத்து அனுப்புறீங்க, நீங்கள் தானே வெளியே அனுப்பிச்சிங்க, ரெட் கார்டு கொடுத்து கமல் சார் சொல்லிட்டார் அனுப்பிச்சிட்டிங்க, சரியா? அதுக்கடுத்து பிரதீப் கிட்டே வந்து நீங்கள் பேசி அந்த ரீலிங் நடந்ததுனால பிரதீப் வெளியே வந்து மாயா கிளிக்கணும், ஐஷுவை போ இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல, வந்து சைலண்ட் ஆகிடுச்சே, ஏன் பேசலை? அப்போ பிரதீப்புக்கு முன்னாடியே ஒரு விஷயம் வந்து தெரியுமா சொல்லுங்கள். பிரதீப்புக்கு வந்து முன்னாடியே ரைட்டு, நீ உனக்கு கொடுக்க போகிறோம், நீ வந்து வெளியே போயிரு, வெளியே போயிட்டு இந்த மாதிரி பண்ணு, நான் உனக்கு வாய்ப்பு தரேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, என்ன நிச்சயம்? ஓகேவா? இன்னொன்று, இவங்க சொல்கிற அந்த வேர்டிங்ஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். மாயா போகிறத வரைக்கும் எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஓ, இதெல்லாம் இருக்கும், அதாவது எல்லா கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் இதெல்லாம் வந்து சொல்லி தான் உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்றதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த ட்வீட் வந்து உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணுது. அதாவது முழுக்க முழுக்க இந்த மாயா உடைய அந்த ட்வீட் உண்மையை பேசுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 60% உண்மை, 40% பொய் அப்படிங்கிறத நான் வந்து கணிக்கிறேன். ஓகேங்களா? உண்மை என்ன அப்படின்னா, இது என்டர்டெயின்மெண்ட் ஷோ அப்படின்றாங்க, ரியாலிட்டி ஷோங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஓகேவா? த கண்டெஸ்டன்ஸ் ஆன் பிக் பாஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ ஷோ, தெர் ஆர் சீக்ரெட்ஸ் யூ டோன்ட் நோ அண்ட் வி ஓன்ட் ரிவீல் தம், யூ டோன்ட் நோ த ட்ரூட் அண்ட் த ட்ரூட் வில் ரிமைன் ஹிடன் அப்படின்றாங்க. உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி இது வந்து ஸ்கிரிப்டன்னு எங்களுக்கு தெரியும், இது வந்து எல்லாமே வந்து அப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் எதுவும் கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க உள்ள கண்டஸ்டன்ஸுக்கு உள்ளே போகிறவங்களுக்கும் அப்புறம் வந்து உள்ள விஜய் டிவிக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து வெளியே வரவே வராது, நம்மளால் கணிக்கவே முடியாது. அது என்னவாக இருக்கலாம், நீங்கள் போயிட்டு வந்தவங்க எல்லாரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், கடைசி வரைக்கும் உள்ளே போகிறது ஸ்கிரிப்டட் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். இந்த பிக்பாஸோடைய சீக்ரெட்ஸை இவங்க வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சரி, இவங்க தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறாங்களா மாயா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மாயாவுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது சீசன் ஒன்னில் கஞ்சா கருப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் சார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா நாங்கள் பேசிட்டே இருக்கோம் திடீர்னு வந்துட்டு கண்டென்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேமரா தூக்கிட்டு உள்ளே வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது பேசிகிட்டு இருக்கும்போது எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப உள்ளே வந்து ஆளையே அனுப்பி நீ வந்து பேசுகிற, அப்போல்லாம் வந்து லைவ் கிடையாது, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, பண்ணுங்கப்பா ஷோவுக்கு வந்து ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்போஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு. அதுதான் சரி. அடுத்து மதுமிதா அவர்கள், மதுமிதா அவர்கள் கையை ஏறுத்தாங்கல்ல, அப்போ வந்து நம்ம கேட்டோம் என்ன ஆச்சு சிஸ்டர்னு சொல்லி கேட்டப்போ நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. அதில் அவங்க வாண்டடாக மெடிக்கல் ரூமுக்கு வந்து ரெண்டு பேர் போவாங்க, சரியா? அப்புறம் கன்ஃபெஷன் ரூமுக்கு ரெண்டு பேர் போவாங்க. அவங்க வந்து ஏதோ ஒன்று சொன்னவொடனே திருப்பி இவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 14 பேர் உள்ளே போகிறாங்கன்னா ஒரு 7 பேர்கிட்ட டீட்டெயிலாக சொல்லி சொல்லிடுவாங்க, இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க, நீங்கள் இதை வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி மிச்சம் 7 பேர்கிட்ட வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி விட்டுருவாங்க. ஏன்னா அப்போ தான் அவனோட ரியாக்ஷன் ஒரிஜினலாக இருக்கும், ஒருத்தன் நடித்தாலும் ஒருத்தன் இயல்பாக இருப்பான், புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி ஸ்கிரிப்டடாக இதை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓப்பனாக என்கிட்ட உடச்சது அவங்க. ஓகேவா? அது அவர் மட்டும் சொல்லலை, சேரன் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா என் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி நிறையா ஃபீட்பேக்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. சரியா? இது 3வது சீசனோட முடிஞ்சிருச்சு. அடுத்து கேளுங்க, அதுதான் வந்து ஹைலைட்டான விஷயம். தாமரை செல்வி இருக்காங்கல்ல,
அவங்க தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறது. இந்த மாதிரி பிக் பாஸ் அல்டிமேட்டில் உள்ளே போகிறப்பயே முதல் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பாலாஜி தான் வின்னரு, ஸோ நீங்கள் அதுக்காக தான் போய் விளாடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் என்ன அநியாயம்? அப்புறம் மக்கள் பார்க்குறவங்களாம் அப்போ என்ன? அப்போ பிரதீப் நாளைக்கு வந்து வின் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ விஜய் டிவி வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ அல்டிமேட்டில் கூப்பிட்டு வச்சு பிரதீப் வந்து வின் பண்ண வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அன்ஃபேர் கண்டஸ்டன்ஸ் தானே. அப்போ இவ்வளோ தூரம் நடக்கும் பொழுது அப்போ பிரதீப் வந்து நல்ல ஹை ரேஞ்சில் கொண்டு போய் அவனை தூக்கி வெளியே போடணும். அப்போ ஒரு வைல்டு கார்டு உள்ளே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுற மாதிரி கொண்டு கிரியேட் பண்ணி கடைசி கப்பை தூக்கி வைல்டு கார்டில் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஏன் ஸ்கெட்சாக இருக்காது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா தாமரை வந்து அது மட்டும் சொல்லலை, அங்கே சீசன் ஃபைவ்லேயே ஒரு விஷயம் வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, என்னங்க சும்மா சும்மா கண்டட்டை கொடுங்க சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம சும்மா இருந்தால் சண்டை போடுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி லைவ்லேயே பேசினாங்க. அந்த எபிசோடு கட்டிங்லேயே வந்துச்சு அவங்க பேசின ஒரு விஷயம், அது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த பிஆர் குரூப் செட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போய் எல்லாரும் பிஆர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நான் வந்து சொன்ன உடனே அப்போ பிஆர் வந்து மாயா கிளியான்னு எல்லாத்துக்கும் இருக்குங்க. ஒரு ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது, பிஆர்னு ஒரு செட்டப் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. உங்களை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஆனாலும் இந்த வட்ட சீசன் போகிறவங்கள எவன்லாம் பிஆர் வச்சுருக்கான் அப்படிங்கிறத மொதல் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்திலே உள்ளே போனோடனே ஓட்டிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவனுக்குலாம் அதிக ஓட்டு உள்ளதும் அவன் தான் கல்பிரிட் விளையாடாமையே. ஏன்னா போனாட்ட அர்ச்சனா உள்ளே போகும்போது வெறும் அழுக தான், ஆனால் ஃபஸ்ட் இடத்துல வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்போயே தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு வந்து பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மிச்ச எல்லாரும் வந்து செட் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் எப்படின்னா உள்ளே போகிறப்ப இந்த ராம ராமசாமி தான் சொன்னால் ஆறாம் சீசனில் போனார்ல உள்ளார், அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து 2 லட்சரூபா கொடுத்து செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் 2 லட்சரூபா கொடுத்தது மட்டும் மேட்டர் கிடையாது, ஏதாவது பண்ணும்ல அதுக்கு, ஏதாவது பண்ணால் தானே உன்னை எடிட் பண்ணி போடுவான், நீ சும்மா உட்காந்துக்கு மிச்சர் சாப்பிட்ருந்தானா எப்படி உன்னை எடிட் பண்ணி போடுவான் அப்படின்ற அனைத்து கேள்விகளும் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ ஆக மொத்தம் இந்த ஷோவில் மாயா ஹேட்டு சம்பாதிக்கிறாங்க, மாயா வந்து மக்கள் கழிவு ஊற்றுறாங்க, பிரதீப் ஏன் வந்து ரியாக்ட் பண்ணல ரெட் கார்டு இஷ்யூக்கு வெளியே வந்து அப்படியே பம்பிட்டார், கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ரெட் கார்டு கொடுத்தாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஷோ பற்றின ஒரு ரீச், ஸோ இதுவே மாயா போட்டதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான், கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை விஜய் டிவியே பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்து ஒரு ஃபீல் ஆகுது, சரிங்களா? ஆனால் அதில் மாற்று கருத்து நமக்கு நிறையா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இது வந்து என்டர்டெயின்மெண்ட் ஷோ அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, இதை வந்து நாங்கள் அப்படி பார்க்கல. ஆக்சுவலாக உள்ளே போய் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பண்ணுற சில விஷயங்களை அப்படியே அக்யூரேட்டாக உள்ளே நம்ம இருந்தால் எப்படி இருப்போம், அவள் எப்படி இந்த இதை வந்து ரசிக்கிறாங்க, எப்படி அதை வந்து இத்தோல்டு பண்ணி கொண்டு போகிறாங்க, அவன் முதுகில் கூத்துறாங்களா இல்லை ஏதாவது வந்து பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கவனிப்போம். சும்மா என்டர்டெயின்மெண்ட் ஷோ பார்க்கணுன்னா நாங்கள் வந்து குக் வித் கோமாளி பார்த்துட்டு போயிடுவோம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பார்த்துட்டு போயிடுவோம். அதை விட்டு ஏன் பிக் பாஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப இது ஒன்று விஷயம். அடுத்து இந்த பிக் பாஸ் ரகசியங்கள் முடிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, இது வரைக்கும் பிரதீப் வந்து ரிப்ளை பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த இது ட்ரிகர் பண்ணதுக்கான காரணமே வந்து இந்த ரெட் கார்டு மேட்டரை பேச வச்சு ஒருத்தவங்க ரியாக்ட் பண்ண வைக்கணும். ரெட் கார்டு மேட் பேசியாச்சு, உடனே மாயாவுடைய ட்வீட்டு, ஏன்னா அதுக்கு பாதிப்பு அடைஞ்சது அவங்க தான். கரெக்டாக ரெட் கார்டு நம்ம வந்து கொடுத்துட்டோம், சரியா, எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி கேவலமான ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, ஓகேவா, அதை வந்து நம்ம பேசணும், அதை பேசினா தான் நம்ம லைவ் நைட் வருவோம். இல்லை நம்மளை வந்து பார்த்திங்கன்னா முட்டாப்பையன்னு சொல்லி விஜய் டிவி வந்து வேலையை பார்த்துட்டு என்கிட்ட வந்து வேலையை வாங்கிட்டு இப்போ வந்து ரெட் கார்டு சொல்லி போட்டு விட்றானா அப்படின்ற மாதிரியும் மாயா திங்க் பண்ணி வந்து போட்டுருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு விதமாக நடக்கிற சான்ஸ் இருக்குங்க. இதை வந்து நம்ம வந்து சும்மா விட்டுற முடியாது, 100% மாயா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லவே முடியாது. இதில் வந்து இருக்குது பிரேக்கிங் சீக்ரெட்ஸ், ஏன்னா இது இவங்க சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து 8வது கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி பேசுகிறது. ஸோ எவனுமே வந்து ஆனால் இன்னும் பிரேக்கிங்கே அவங்க உடைக்கலை, இது தான் நடக்குது அப்படிங்கிறத உடைக்கலை. ஏன்னா அது வந்து அவங்க அக்ரிமெண்ட்டில் இருக்கும், அதை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பெரிய பிளாக் மார்க் மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன். அதனால் அதை வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க, கடைசி வரைக்கும் அது வெளியே வராது. த ட்ரூத் வில் ரிமைன் ஹிடன் அப்படிங்கிறது உண்மை, ஓகேவா? அதே மாதிரி இந்த உமன் கார்டை யூஸ் பண்ணுற விஷயம், ப்ளீஸ் லெட் உமன் யூஸ் த உமன் கார்டு, ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் தம் ஃபார் ப்ரூஃப் அப்படின்லாம் கண்டிப்பாக முடியாதுங்க. இப்போ நானி கூட ஒரு இதில் சிக்கினாருங்க, சரியா, ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சரியா, அப்போ அவர் ப்ரூஃப் வந்து கொடுத்தாரு, நான் இந்த இடத்துல இங்கே இல்லைப்பா அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவர் தப்பிச்சார். இல்லாட்டி அவர் வந்து விக்டிம் ஆகிருப்பார். இப்போது ப்ரூஃபுக்காக நீங்கள் வந்து அது பண்ண முடியாது. அப்போ இந்த சீசனும் வந்து உமன் கார்டு வச்சு ஏதாவது வந்து ஓட்டணும்னு சொல்லி ஏதாவது சொல்கிறீங்களா என்னன்னு புரியல ஆக்சுவலாக. இது ஒன்று. அடுத்து வந்து உள்ளே இருக்கிறப்ப இந்த மணி ஆர் ஃபேமுக்காக தான் நம்ம உள்ளே போகிறோம், சரியா, அது மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. அதாவது உள்ளே வந்து எந்த ஒரு மைண்டை வந்து சுத்தமாக வச்சு ஆடுங்க, எதையும் வந்து பேசாதீங்க, உங்களுக்கு தோன்றதை செய்யுங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இருங்க, ஃப்ரீயாக இருங்க, ட்ரெஸ்அப் போடுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் சுற்றுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ தேட் இஸ் ஓகே, ஏன்னா அது வந்து எல்லா பெண்களும் வந்து பேசுகிறார். அது நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னு வைங்களேன், ஒன்று நீ பெண் உரிமையை பறிக்கிறியாமாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்றப்ப டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இஷ்டத்துக்கு போடக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் அது வந்து மாறுபடலாம். ஆனால் இந்த பாயிண்ட்லேயும் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன்.
ஓகேவா. அதே மாதிரி இந்த பிஆர் ஏஜென்சி, நல்லா கவனிங்க, பிஆர் வந்து வேறு, ஏஜென்சிங்கிறது வேறு. ஏஜென்சிங்கிறது ஒரு செட்டப், ஃபுல் டீம் உங்களை ப்ரொமோட் பண்ணி ப்ளூம் பண்ணுவாங்க பயங்கரமாக, சரியா? அப்படி இருக்கிறவங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த வட்டம் எவன் வச்சாலும் சரி அவனுக்கு மக்கள் சப்போர்ட்டே கொடுக்காதீங்க. அதை கண்டுபிடிச்சி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவனுக்கு ஓட்டே போடாதீங்க. அவன் எவ்வளோ தான் விளையாண்டாலும் சரி, என்ன தான் பண்ணாலும் சரி, ஏன்னா அது வந்து மிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு அன்ஃபேர் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுலேயே அவன் தோத்துட்டான், அதாவது உன் மேலே வச்ச நம்பிக்கையை ஒரு பிளேடு மேலே வச்ச அப்படின்னா அது வந்து நீ தோத்துருவங்கிற சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மைண்ட் கேம் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டாங்க, தட் இஸ் குட், அது வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன். சரி, அதே மாதிரி இந்த பிஆர் வந்து ஹையர் பண்ணுறவங்க இன்னொருத்தவங்க போய் அடிக்காமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது, ஏன்னா அதை தான் அவங்க பண்ணுவாங்க. பிஆருடைய வேலையை அதுதான். இப்போ ஒரு ஃபைட் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு பேர் எடுக்கிறாங்க உள்ள, இப்போ தினேஷ் விசித்திரம் எடுக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ விசித்ரா வந்து பிஆர் வச்சுருந்தாங்க, இல்லை தினேஷ் வந்து பிஆர் வச்சுருந்தார் அப்படின்னா வெளியே வந்து விசித்ரா போட்டு அப்படி இப்படி அடிப்பாங்க, போட்டு தினேஷோட பிஆர்லாம் வெளியே வந்து அடிப்பாங்க, டப்பு 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 டப்பு, இல்லை விசித்ராவோட பிஆர்லாம் தினேஷை போட்டு அடிப்பாங்க. ஸோ இது வந்து நடக்கிறது தான் காலங்காலமாக, இதை ஒன்றும் பண்ண முடியாது. இதை மக்கள் புரிந்து கொண்டு தான் எவன் ட்ராமா பண்ணுறான், எவன் வந்து கேவலமாக விளையாடுறான் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ மக்களுக்கு ஒரு கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த விஷயம் இருக்குது. ஸோ ஒரு ஷோ ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக விஜய் டெலிவிஷனை முழுவதுமாக இங்கே குறை சொல்ல முடியாது, ஏன்னா நீ வந்து கொண்டு போயிருவா கண்டஸ்டன்ஸ்லாம் உட்கார வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாமல் அப்படியே உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருந்தால் எப்படி ஒத்துப்பாவேன். அதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறது தான் ஓகே தான், ஆனால் த ரூட் ட்ரூத் வில் ரிமைன் ஹிடன், இந்த மாதிரி எதுவும் நாங்கள் சீக்ரெட்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் உறுத்துது. ஏன்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். கோ வித் த ஃப்ளோ, அந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டென்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் பண்ணுங்கள். அதுக்காக இவன் தான் வின்னர், இவனை வின்னர் ஆகிறதுக்கு எத்தனை பேர் உள்ளே போகிறோம் அப்படின்றது, அப்போ மிச்சவெல்லாம் எதுக்கு உள்ளே போகணும், அப்போ மிச்சவெல்லாம் கோமாளியா உள்ளே போயிட்டு ஒருத்தனுக்காக விளையாடுறதுக்கு, அது வந்து நடக்காது. ஸோ அப்படியே போங்க, ஃப்ரெஷ்ஷாக போங்க, உள்ளே போய் எந்த ஒரு ஏஜென்சி இல்லாமையும் போங்க, பிஆர் இல்லாமல் போங்க, செட்டப்பில் மக்கள் வெளியே இருக்கானுங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஓட்டு போட போகிறானுங்க, யார் ஜெயிக்கிறாங்க நேர்மையாக ஜெயிச்சுட்டு உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஆனால் மக்களே, லாஸ்ட்டாக நான் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, ஓகேங்களா, என்னதான் பேசினாலும் சரி, இந்த ஷோ மக்களை முட்டாளாக்குவது அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருந்தார், யார் இந்த வீட்டில் டாக்ஸிக்காக இருக்கான்ட்டு, அதுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா 80 கமெண்ட், யார் உங்களுடைய ஃபேவரட்னு போட்டார் 20 கமெண்ட் தான். நீங்கள் இதிலே புரிஞ்சுக்கோங்க, இந்த ஷோ அவ்வளோ நெகட்டிவிட்டி நம்ம மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் ரொம்ப ஓவராக கனெக்ட் பண்ணாமல் இதை ஜஸ்ட் ஒரு டைம் பாஸாக பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இந்த ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாமல் ஜஸ்ட் பாஸ் ஆன் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்து நிறைய பேர் இதை வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காங்க, என்ன அப்படின்னா மாயாவுடைய ட்வீட்டுக்கு ஐஷு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆமாம் கரெக்டாக சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி. பிரதீப்போடைய ரியாக்ஷன் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆக்சுவலாக, ஏன்னா எப்பயுமே மாயா ஏதாவது ஒன்று போட்டோம்னா, ஏன்னா இப்போ வந்து ரெட் கார்டு விஷயத்தில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்கா, அப்போ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகாமல் பிரதீப் வந்து எந்த ஒரு இதுவும் போடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது, என்னமோ பிரதீப் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நமக்குலாம் சுருன்னு கோவம் வந்துடும், என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோ போட ஆரம்பிக்கிறான், பிரதீப் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதேமாதிரி ஸ்பான்சர்ஸ் பிக் பாஸ்க்கு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பவர்ட் பை தான் வந்திருக்கு. ஸோ ஸ்பான்சர்ஸ் இல்லாததுனால இந்த வட்டம் டாஸ்க் இருக்குமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் கேள்விக்குறி தான். இந்த வட்டமும் வந்து நீங்கள் சீசன்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சும்மா பேசிகிட்டே சண்டை போடுறது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து ஜித்தன் ரமேஷ் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, டைட்டில் எடுத்து வை 100 நாள் டாஸ்க்கு அப்படின்ட்டு. நீ படுத்துட்டேல இருப்ப, நீ இதுக்கே உள்ளே வர போகிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம பிரதீப் ரிப்ளை பண்ணுறே இல்லையோ, தினேஷ் தரமான செய்கை நம்ம மாயாவுக்கு, ஏம்மா ஒரு சீக்ரெட்னு ஒன்றுமே கிடையாதுமா, அன்லெஸ் உனக்கு உள்ளே இருக்கிறது அந்த சீக்ரெட்டு தான், அதை நீ வந்து இது பண்ண தேவையில்லை, த்ரூட்டும் போது அக்செப்ட் பண்ணு அவ்வளோதான். அது வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், பட் அது வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பிரதீப் சொல்ல வேண்டிய விஷயத்தை தினேஷ் சொல்கிறாப்புல, பிரதீப் தம்பி கொஞ்சம் எந்திரிங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓல்டு கண்டஸ்டன் உள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, பார்ப்போம். அப்புறம் விசித்ராவுடைய அட்வைஸ் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஷோ வந்து மைண்ட் கேம் நிறையா இருக்கும், ஹோஸ்ட்டுக்கு வந்து ஒரு நிறையா ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்து வரும், ஸோ அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். ஜஸ்ட் ஒரு டீம் மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள் விஜய் சேதுபதி அவர்களே, ஒரு டீம் மாதிரி வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், உங்களை வந்து நீங்கள் எப்படி அதை கிராப் பண்ணும் அந்த ஷோ ஸ்டடி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அட்வைஸ். ஏன்னா கமல் சார் ஷூவில் வந்து உள்ளே போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, சுஜித்ரா அந்த லெவலுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதிக்கு, அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அடுத்து யுகேந்திரன், இந்த பிக் பாஸ் உள்ளே போனாங்கன்னா ஏங்க உள்ளே ஒருத்தனும் நெகட்டிவ் தாங்க எல்லாருமே, பாசிட்டிவ்னு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பேன்,
அதுக்காக நான் பயந்துட்டே இருந்தேன், ஒய்ஃப்ட்ட சொன்னேன். பட் நீங்கள் போங்க, ரெண்டு வாரத்தில் உங்களே அனுப்பிடுவாங்க, நீங்கள் கேம் விளாட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. அதுக்கேற்ற மாதிரி வண்டேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து உண்மையாக ஓட்டு வட ஸ்டாப்பில் அப்படிங்கிறது தான். சரி, பிக் பாஸில் விஜய் சேதுபதிக்கு சேலரி என்னப்பா? 50 கோடி ரூபா. ஓகேங்களா? டீம் பிக் பாஸ் வீட்டோட டீம் இப்போ கேட்ட வரைக்கும் ஜங்கிள் தீம் சொல்கிறாங்க, அதாவது ஒரு ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஒரு தீம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அது ஃபஸ்ட் லுக்கில் என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த பிக் பாஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஸ்கிரிப்டடா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.